வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக பணம் முதலீடு செய்ததாக எழுந்த புகாரில் செட்டிநாடு குழும நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் செட்டி குழுமம் சார்பில் சிமெண்ட் தொழிற்சாலை மின் உற்பத்தி பள்ளி கல்லூரிகள் என பல்வேறு தொழில்கள் நடத்தப்படுகிறது இந்த குழுமம் வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக முதலீடு செய்ததாக புகார் எழுந்ததால் சென்னை அண்ணா சாலை ராணி சீதை அரங்கம் எழுமர் ருக்குமணி லட்சுமி சாலை அலுவலகம் என ஆறு இடங்களில் நேற்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அப்போது வெளிநாடுகளில் பணப் பரிமாற்றம் செய்ததற்கான ஆவணங்கள் முதலீட்டு பத்திரங்களை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தகவல் வெளியானது இந்நிலையில் எழும்பூர் அலுவலக வளாகத்தில் மட்டும் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தும் சோதனை நீடித்து வருகிறது